வணக்கம். இப்போ நம்ம இங்க வந்திருக்கிறது யாரை பாக்கிறதுக்குன்னா, தெய்வமணி பாபா அவர்களை பாக்கிறதுக்காக வந்திருக்கோம். இது எந்த இடம்னு கேட்டீங்கன்னா, சிந்தாதாரி ரயில்வே பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கு. அது பக்கத்துல வந்து என்ன இருக்குன்னா, தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு. இது எம்எல்ஏ ஹாஸ்டல் பக்கத்துல இருக்கு. அது பக்கத்துல வந்து ஒரு புற்றுக்கோயில் ஒன்று இருக்கு. ஒரு புற்றுக்கோயில் இருக்கு. இந்த கோவில் பக்கத்துல தான் தெய்வமணி பாபா இருக்கிறார். இப்போ இவர்களை பாக்கிறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். ஐயா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களோட ஆசி எங்களோட நேயர்கள் அனைவருக்கும் தேவை, வாரி வழங்குங்கள். எங்க தலைப்பு கிட்டாம புது நீங்க அவங்களுக்கு முத முடிங்க. தெய்வ வழிபாடு கொண்டாக்கனுக்கு 8 வருஷம், 6 வருஷம், 5 வருஷம், 4 வருஷம் தாயார் தாப்பனார் வழிபாடு கொண்டாக்கனுக்கு, அதிலிருந்து கை கொண்ட கணக்கு கையிலாகும் செய் முறைப்படி உள்ளது. எரிஞ்சல் வராத மாறியது 7 வருஷம், 4 வருஷம், 3 வருஷம். நிர்மலா 8 மாசம், 6 மாசம், 5 மாசம், 1 மாசம் எரிஞ்சல் இல்லாமல் ஆனது. இது சுரேஷ் சுபாஷா 6 மாசம், 4 மாசம், 3 மாசம் சரியா இருந்த கணக்கு இருக்குதான். இது சுபாஷா சக்கரா 6 மாசம், 4 மாசம், 3 மாசம் ரெண்டு அறிஞர்கள் கிடையாது. நிர்மலா அறிஞர்ல மூணு பேருக்கு அறிஞர்ல கிடையாது, நாலஞ்சு கிடையாது. பையனுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, சொல்லுங்க. பேரு சுதர்ஷன் சக்கரா. இந்த பையனு தான். ஆமா ஆமா, இது ஹார்ட்ல ஓட்டை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் எடுத்து விட்டுருங்க. ஓகே. ஆமா, மூத்த பையனுக்கு வேற வந்து கொஞ்சம் காக்கா ஒழிச்ச மாதிரி வந்துடுச்சு. 12 ஊசி 4 போட்டாச்சு. ஊசி 4 மாத்திரை 12 போடணுமா? என்ன மாத்திரை போடுறது? அது அவங்களே சொல்லுவாங்க. அவங்களே சொல்லுவாங்களா? இதே உள்ள வந்து அப்ப ஒரு 4 தடவை போனோம் ஆஸ்பத்திரிக்கு. 4 வாட்டி போன. சரி, உன்னாங்க நான் பேர் எழுதுறேன். வருமானம் எப்படி இருக்கும் எனக்கு? சொல்லுங்க, நீங்க பேசுங்க. ஐயா அங்க பாத்து பேசுங்க. சொந்த ஊர் எதுங்கய்யா? முசிறி. முசிறி திருச்சி பக்கம்?
பிரேம்சந்த் நம்பிராஜன். மனைவி பேர் விஜயலட்சுமி பிரேம்சந்த். சபரிஷ் பிரேம்சந்த் பையன். ஸ்ரீநிதா பிரேம்சந்த் பொண்ணு. 6 மாசம் 4 மாசம் சிறையாடுது, 7 மாசம் 6 மாசம் சிறையாடுது, 1 மாசம் 2 மாசம் சிறையாடுது, 9 மாசம் 50 மாசம் சிறையாடுது. கோளாறு வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சிக்கால் அம்மனுடைய சக்தி வழிபாடு, அவங்க அந்த கோயிலில் போய் கையெடுத்த குடும்பங்களாக இருக்கும்போது எரிஞ்ச தோண்டாமல் எடுத்து குணமாக்கலாம். யாராவது அம்பாள் கோயிலுக்கு போகணுமா? ஆமாம். அதில் போனால் குணமாக்கலாம். அதுலேருந்து உங்கள் குடும்பம் எரிஞ்ச இல்லாமல் உபத்து இருக்குது. ஓகே. வெளிநாடு போகிற நான் பைக்கு நல்லபடியாக சம்பாதிச்சு வரணும்னு ஆசீர்வாதம் பண்ணலாம். சரி. ஆ சரிங்களா. இந்த நம்பர் எழுதுறீங்களா? அது என்னதுங்க? அது இந்த மாதிரி நம்பர்லாம் எழுதுறீங்களா? அது என்னது? அது அந்த நம்பர் மேலே இருக்கும்போது உங்க பேர் நேம் இல்ல, அந்த பேர் நேமுக்கு இந்த நம்பரை பிடிச்சிடும். இந்த தண்ணியா உங்களுக்கு அந்த ஊத்து விடு அந்த பக்கம் அந்த அம்மாவுக்கா? சரி. அப்படியே அப்படியே அண்ணா பிடிக்குமா? வாங்க வாங்க வாங்க. எல்லாத்தையும் ஊத்திடுவாயா? ஊட்டு ஊட்டு. தண்ணி இல்ல, வாங்கி தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வருவா? வேணாம் வேணாம். இந்த ஆமாம் ஊத்திட்டேன். கிடையாது. சரி, எனக்கு ஏதாவது கல்லு கல்லு கொடுங்க. இவ்வளோ கல் கொடுத்துருங்க கொடுங்க. அவங்க எடுத்துட்டே தான் இருப்பாங்க. அவ ஆசைக்கு எழுதிட்டோம். தெய்வமணி பாபா திருச்சி முசிறி. அவர் வந்து சென்னை வந்து பல வருடங்களாக இங்கே தான் இருக்கிறாரு. இது கரெக்டாக எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு பேக் சைடு வரும். புற்று நாகேஸ்வரி அம்மன் இதற்கான லேண்ட்மார்க்கு. சிந்தாதேரிப்பேட்டை புதிய தலைமைச் செயலகம் கட்டி அது ஹாஸ்பிட்டலாக இருக்கு இல்லைங்களா, அதுக்கு அப்படியே பேக் சைடில் வரும் இந்த இடம். விஜயலட்சுமி பிரேம்சந்த். ரெண்டு பேரா? ஒரு பேர் தான். அவர் பேர் சேர்த்துக்கிட்டேன். ஐம்பது 80 5 6 7 80 90 100 7 8 80 50 40 50 90 விஜயலட்சுமி 80 மாதம் 50 மாதம் 60 மாதம் 70 மாதம் 90 மாதம் 50 மாதம் 100 மாதம். இந்த பேரில் வந்து ஒரு நடுப்பு மாதிரி விழுந்தது. ஆனால் அதில் விழுந்த வருஷம் ஒரு விழுந்த நேரம் ராகு 9:40 விழுந்தது. அது என்ன ஏன் 50 மாதம் 60 மாதம் 70 மாதம் 80 மாதம் 90 மாதங்கிறீங்களா? அது என்னது? அது அதில் வராதா? கொண்டு போகும்போது ரெண்டு ஓடாவது ரெண்டாவது மூணாவது ஆகிடுச்சு. அந்த நாட்டு சவாரி போய் பார்த்தா ஒரு ஆட்டோ கூட கிடையாது. அது ரெண்டு மூணாவது வரைக்கும் அங்கே இருந்தது. அங்கே கொண்டு போகணும்னு மோப்பமாக செஞ்சோம்னு அங்கே போட்டாங்க.
என்ன எடுக்கணும்? எடுக்கிற மாதிரி எடுக்கணும். எடுக்கணும்னா இவங்கள கூட கணக்கு ஒண்டியா வர்ற மாதிரி வரணும். தனியா வரணுமா? சரி ஓகே. ஒண்டியா கூட யாரும் விட்டாம இன்னும் பார்க்கணும். சரி ஓகே, வர சொல்றேன். அது கொடுத்துரு. போன தடவை நீங்கள் சொல்லியிருந்தீங்க அடுத்த தடவை வரும்போது 27 ரூபா கொண்டு வா அப்படின்னு. வாங்கிக்கோங்க, வச்சுக்கோங்க. என்னாச்சு? ஆ ஆ 27. ஏ, அவர் கொடுக்கும்போது வாங்கிக்கமா. நினைப்பு விழும்போது உன் கையில் இல்லை 27 ரூபா. உனக்கு நினப்பு இருந்தா அதனால அந்த 27 சொன்னான். மறுபடியும் அந்த 27 சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்க? மறுபடியும் சொல்லும் போது மறுபடியும் ஒரு வாட்டி வரணும். சரி ஓகே. ஒரு மறுபடியும் ஒரு வாட்டி உண்டியா வரணும் கூட யாரும் வராது. மேல எல்லாபடியும் தனியா தனிக்க ஒரு நடவு ஆண் நனவு பொம்பளை நனவு இல்லை, ஒரு நடவு ஏன் நனவு இல்லை, உங்க நடவு ஏன் நனவு இல்லை. அந்த மாதிரி ஒரு வாட்டி வாங்க பாக்குறான். தேசிய நான ஹஜாமாம் பமா படுக்க தோப்பு தோப்பும் அந்த நேரம் ஓடி பார்க்கலாம். ஓதுங்க ஓதுங்க. ஓடுனா இருக்குது, கொஞ்சமாக எடுத்துடலாம். மறுபடியும் ரத்தம் ஊற மாதிரி ஊடு மேலே சரியாக கொண்டு போகணும். சரி, அது மாதிரி எடுத்துடலாம். அந்த காசு வச்சுக்கலாமா, சேர்த்து வச்சுக்கலாமா, செலவு பண்ணிடலாமா? அவங்க கையில் இருந்த காசு அது. ஆ, அதெல்லாம் மறுபடியும் எடுத்தான். ஆ, மறுபடியும் அதை எடுத்து முடிச்சுட்டோம். சரி, மறுபடியும் இன்னொரு வாட்டி வரும்போது அதை குணமாக்குற மாதிரி ஆக்கணும். சரி ஓகே. அது பொட்டில் வச்சு ஆக்கிறாங்க. சரி ஓகே. இவங்க வண்டியா நான் வண்டியா இருந்தா ஆக்கணும். சரி ஓகே. ரெண்டு பேரும் இவங்களை அனுப்பிடுவா? இல்ல, இன்னொரு தடவை வர சொல்லினாருன்னா புரிஞ்சுக்கணும். சொல்றேன், எனக்கு புரியுதுங்க. சும்மா ஒரு ஆண் பல என்ன பொம்பளை என்ன வரல, வெளியதான் வரல. அதுக்கு வந்து போயிட்டு சொன்னேன். சரி, அது முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் லைட்டா அதை குணமாக்க முடியுமா, அது வெளியே எடுக்க முடியுமா நம்பர் மாதிரி அப்படின்னு பாக்குறோம். அப்படின்னா பேயா பிடிச்சிருக்கு? பேய் அப்படியா? எவ்வளவு மோசமான ஆளும் இங்க வந்தா மாறிடலாம் கண்டிப்பா. இவங்களுக்கு அதே மாதிரியே எடுக்கிற மாதிரி ஒப்பந்தம் கட்டினேன். மறுபடியும் இதுல போய் நின்னுக்குறோம். போயிடு மைக்கியாம் பாம் 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 போயிடு மைக்கியாம் பாம் 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 மைக்கியாம் பாம் 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 போயிடு. போயிடுச்சா? சரி, ரொம்ப நன்றிங்க. மறுபடியும் ஒரு வாட்டி வாங்க பாக்குறேன். சரிங்க, குணமாக்கிறேன். குணமாக்கிருங்க. சரிங்க. வேற நீங்க தான் சொல்லணும். நீங்க எல்லாம் சொல்லணும். நான் சொல்றதுக்கு என்ன, நல்லா இருக்கிறேன். உங்க ஆசீர்வாதத்துல எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும். 5, 7, 80, 90, 100, 60, 70, 80, 90, 100 எனக்கு உள்ள ஒட்டிச்சாப்பா ஒட்டி மறுபடியும் காட்டிச்சா மறுபடியும் மாற்றி மறுபடியும் வந்துடும். அது வெறும் அனல நெருப்பு இல்ல, நெருப்பு எரியுது இல்ல. அந்த அங்க ஒரு கட்டா எரியுதா? ஆமாமா. அது எரியும் போதே அது உண்டு எடுக்கிற ரொம்ப அதையும் எடுக்கிறோம். அது மாதிரி உங்க உள்ள என்ன இருக்குதோ இறைஞ்சாலே அதையும் எடுத்துடலாம். சின்ன ஆயிரும் மறுபடியும் ஒரு நினைவு மாதிரி எதுவும் அது மாதிரி இருக்கலாம்.
சரிங்க வரோம் வாங்க.